இருக்கு சார், ரொம்ப அருமையாக இருக்கு. திரும்ப மீண்டும் ஒரு மோகன், மீண்டும் மோகன் தான், அருமையாக இருக்குது. வெள்ளி விழா நாயகனுடைய கம்பேக் அருமையாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஒன்லைன், அதாவது மெடிக்கல் போலி மருத்துவத்தை மெடிசனை பற்றி ஒரு கதை, ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவா நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு அருமையான கம்பேக் அவருக்கு, நல்ல அடுத்த கோட் வரப்போகுது அவருக்கு. ஸோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோகனுக்கு. நடிச்சது கிடையாது. ஆமாம், அவர் சாஃப்டாக இருக்கும், ரொமான்டிக்காக இருக்கும், பட் இது வந்து வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கதை, அதெல்லாம் நடிச்சிருக்காரு போல. நல்லா நமக்கு நம்ம திருப்பி சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆடியன்ஸ். நல்லாயிருக்கு சார், நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. இல்லை எதுவுமே சொல்ல முடியாது சார், புது கம்பேக் வந்திருக்கு, நெகட்டிவ் எதுவும் கிடையாது, நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, சூப்பர்பாக இருக்குது. முதல்லேருந்து விறுவிறுப்பாக இருக்குது, எங்கேயுமே போர் அடிக்கலை. மோகன் சார் ஆக்ஷன் சூப்பர்பாக இருக்குது, பெரிய கம்பேக் மோகன் சாருக்கு இது. மற்றபடி பாடலும் நல்லா இருக்குது, அவருடைய ஆக்ஷன் சீன்ஸும் சூப்பராக இருக்குது. விஜய் ஸ்ரீஜி அவருடைய டைரக்ஷன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. மோகன் சாரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இதில் காட்டியிருக்கிறாரு, ஒரு ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் பழைய படங்கள் நல்ல லவர் பாயாக பண்ணியிருந்தாலுமே ஆஃப்டர் ஏ லாங் கேப் வந்துட்டு அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ஏஜ் ஒன்றும் தெரியல அவருக்கு, பட் இருந்தாலுமே அந்த ஒரு ரோல் வந்து ஃபாதர் ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஆக்டர்ஸும் சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதில் புது ஆக்டர்ஸ் இருந்தால் கூட நல்லா இருந்தது மூவி, ஃபேமிலியோடு பார்க்கலாம். இது ஒரு மோகன் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக் அண்ட் சூப்பர் ஹிட். ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு, அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியுமில்லையா, அவர் வந்து ஸ்க்ரீனில் நடித்து நம்ம இது சோஷியல் மீடியாவில் நிறைய படங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், பட் இப்போ வந்துட்டு திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கம்பேக், சூப்பர் ஹிட் மூவி இது, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். கோகிலா மோகன் அரா மோகனாக அவதாரம் எடுத்திருக்கிறாரு. இந்த அவதாரத்தை சந்தோஷமாக வரவேற்கிறோம். இன்றைக்கி இருக்கிற ஆக்ஷன் ஹீரோவாக ஈக்குவலாக பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட குடும்பத்தோடு பார்க்கலாம், ஹரா எல்லோரும் பார்க்கறது. இது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நடிச்சிருக்காரு மோகன் சார், கேரக்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நிச்சயமாக சார், அவருடைய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த வாவெண்ணிலா அப்படி பாட்டு, அந்த பாடல் கிட்டும் அன்னைய காலகட்டத்துக்கு அப்படி நடித்தார். இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தந்தையாக ஒரு பொறுப்புணர்வு உள்ளவராக நடிச்சிருக்கிறாரு. என்றைக்குமே அவர் யதார்த்தத்தை மீறினதில்லை, இதுலேயும் அதை கடைப்பிடிச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுமாதிரி நிறைய படங்கள் நடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், மீண்டும் நடிக்கட்டும். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம்லாம் வந்து ரொமான்டிக்கான படமாக இருக்கும், இந்த படம் வந்து ஆக்ஷன் படமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது அது எப்படி இருக்காரு? அந்த காலத்தில் 100வது நாள், 24 மணி நேரம் அப்படி நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், அவங்களுக்கு அவ்வளோ உயரமும் அவருக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி பொறுப்புள்ள ஒரு தந்தையாக, ஒரு தந்தைக்குள்ள தந்தை பொண்ணுக்குள்ள உறவை காமிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு பொண்ணுக்கு பாதிப்புனா ஒரு தந்தை எப்படி உணர்ச்சி வசப்படணும், அந்த உணர்ச்சி வசப்படுறத ரொம்ப இது யதார்த்தமாக எடுத்து காமிச்சிருக்கிறாரு, அதுதான் சொல்ல முடியும். அவரோட பழைய படங்கள்லாம் வந்து ஒரு லவ் லவ்லாம் ரொமான்டிக்காக இருக்கும் படங்கள், இந்த படம் வந்து ஆக்ஷனு, அது எப்படி அவர் கூட்டாக இருந்தது அந்த படம்? அது வந்து ரொம்ப வருஷத்துக்குன்னும்போது வந்து இப்போத்திய தலைமுறைன்றது வந்து அவங்க ஒரு கேட்குற கதை வந்து அந்த மாதிரி தான் கேட்க முடியும். இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு உண்டான சப்ஜெக்ட் என்னவோ அதுதான் வந்து ஏற்ற முடியும். ஆனால் வந்து அவர் வந்து ரசிகருங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-55 வயசு கடந்தவங்கன்னு பார்க்கும்போது மோகன்ன்றது வந்து மைண்டில் வந்து ஒரு இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அப்படி தான் பார்க்கணுன்ட்டு. ஆனால் அந்த மாதிரியான கதையை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி கதையை தேர்ந்தெடுத்து அதே மாதிரி பாடல் கூடிய பாடல் தான் மெயின் மோகன் சார். அந்த மாதிரி பாடலுக்கு இது பண்ணி தரமான கதைகள் இது பண்ணக்கா வந்து அவர் மறுபடியும் ரீஎன்ட்ரிக்கு வந்து ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். மோகன் படம்னாலே சாங்ஸ் நல்லாயிருக்கும், இந்த படத்தில் அது மாதிரி இந்த படத்தில் வந்து தந்தை மகளுக்கு உண்டான ஒரு சாங்ஸ் நல்லாயிருக்கு. அது வந்து இன்றைய தலைமுறை வந்து ரிங்டோனாக வைக்கிறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் முழுக்க முழுக்க பாசிட்டிவ்னாக்கா இளமையான அந்த மோகன் சார் தான், மோகன் சார் தான். இது இது இதுக்கப்புறம் மோகன் சார் எந்த மாதிரி நடித்தா உங்களுக்கு இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ட்ரீம் இருக்கு? அதான் மோகன் சார் மெயினாக வந்து சாங்ஸ் தான் வந்து ரெடி பண்ணி இது பண்ணோம். இப்போ வந்து ராஜா சார், மோகன் சார் அந்த ஒரு கூட்டணின்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது, ஏன்னா பல இளைய தலைமுறைக்கு வந்து அவர் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு மணிரத்னம் சார், சுந்தரராஜ் சார்லாம் வந்து முதல் படம் பண்ணும்போது வந்து அதில் வந்து கதாநாயகனாக இருக்கும்போது வந்து மோகன் சார் தான் வந்து சூஸாக இருக்கு. அந்த மாதிரி பல இளைய தலைமுறைகளுக்கு வந்து அவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2K Kids இன்றைய தலைமுறைக்கு உண்டான சூட்டபிளான ஒரு கதைகளை ஏட் பண்ணி அதில் வந்து மெயினாக வந்து அந்த சாங்ஸ் தான் முக்கியம். அந்த சாங்ஸை ரெடி பண்ணி அந்த ஒரு இதோட ஒரு கலகலப்பான ஒரு இது பண்ணதுக்காக வந்து மோகன் சார் வந்து இன்னமும் வந்து ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும்.